இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனல். 500 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நமது சேனலின் சார்பாக நன்றிகள். வணக்கம் நண்பர்ல, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு இளந்த மரம் அடியில தான் நம்ம இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா வந்து இளந்த மழை சீசன் வந்து இப்ப முடிய போகுது. இந்த இளந்த மழைலாம் பாத்தீங்கன்னா நிறைய கொட்டி காஞ்சி கிடக்குது. நம்ம இன்னைக்கு அந்த இளந்த மழத்தை வந்து பொறுக்கி எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஜாம் வந்து செய்ய போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 80s 90s பிறந்தவங்களுக்கு எல்லாமே இந்த இளந்த மழை ஜாம் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அந்த இளந்த மழை ஜாம் தான் வேறு லெவலில் செய்ய போகிறோம். வீடியோவை பாருங்க. பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும், நம்ம இதய படப்படப்பு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கும், அது மாதிரி நம்ம ரத்தம் வந்து பெருகும் நம்ம உடம்புல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சொறி சிரங்கு இது போல் பல நோய்களை வந்து தீர்க்கும்னு சொல்கிறாங்க. அந்த இளந்த பழத்தில் நிறையா நம்ம சொல்லிக்கினே போகலாம். இதில் நிறையா வந்து மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த சீசனில் தான் வந்து இந்த இளந்த பழம் கிடைக்கும். கிடைக்கும் போது வந்து நம்ம பயன்படுத்திக்கோம். பயன்படுத்தினாலே நமக்கு வந்து எந்த நோயும் இல்லாமல் வாழலாம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு 2 நாள் வந்து வெயிலில் காய வைக்க போகிறோம். காய வச்சு இந்த இளந்த மழை வத்தலை ஆக்கி இளந்த மழை ஜாம் வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். வேறு லெவலில் இருக்க போது வீடியோவை பாருங்கள். இளந்த பழத்தை வந்து இப்போ நம்ம கழுவிக்கு போகிறோம் பாருங்கள். பழத்தை வந்து இப்போ நம்ம வந்து தண்ணியில் கொட்டி வேக வைக்க போகிறோம். இளந்த மழை வந்து இப்போ வெந்துடுச்சு, அருமையாக வெந்துடுச்சு. இப்போ இறக்கி வடிகட்ட போகிறோம். இளந்த மழத்து கூட மிளகாய் தூளையும் உப்பையும் நம்ம வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம். பாவு காய்ச்சியது. இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். பாவு காய்ச்சிரும் பார்த்துக்கோ. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக வந்து நமக்கு வந்து இளந்த மழை ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
நம்ம இப்ப வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நண்பர்களே வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா அந்த எலந்தமல ஜாம் வந்து நம்ம கடையில் விற்கிற மாதிரியே இருக்குது சாப்பிட்றதுக்கு. வேற லெவலில் வந்து நமக்கு அந்த ஜாம் வந்து ரெடியாக இருக்குது. அருமை அருமை எப்படி புரிய இருக்குது? மிக அருமையாக இருக்குது. அனைத்தும் கலை நல்ல கலவை செம்ம டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கு. எந்த மன ஜாமு சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு, எல்லாமே பக்குவமாக சூப்பராக நறுக்குன்னு இருக்கு, நல்லா இருக்கு. நண்பர்களே இந்த எலந்தமல ஜாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த குழந்தைங்களுக்கு இது வந்து செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு வந்து கிடச்சதுன்னா இந்தமாதிரி எலந்தம்பழம் இது போல் நம்ம கிராமங்கள் சார்ந்த வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து பதிவிடுறோம். இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனலுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செய்து பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, அருமையா இருக்கு. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது.